ஹாய், வெல்கம் டு விஜிஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு வெள்ளை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், 12 மணி நேரம் புளிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 30 to 1 hour நீங்கள் இந்த செட்டிநாடு வெள்ளை பணியாரம் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு கார சட்னி ரொம்ப ஆப்டான சைட் டிஷ். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு அழாக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க, நல்லா தலை தட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிடி உளுந்து போட்டு ஒரு 30 to 45 minutes ஃபஸ்ட் நல்லா கழுவி 30 to 45 minutes ஊற வச்சு மிக்சியில் ஒரு 1/2 teaspoon உப்பு, 1/2 teaspoon சுகர் சேர்த்து நல்லா நைஸாக ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஒரு 1/4 tumbler தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்க வேண்டியதாக. நீங்கள் அது வந்து அந்த மாவு ஊற்றும்போது சுத்த வேண்டாம், அது வந்து அப்படியே ஊற்றினா போதும். ஸோ ஒரு 30 to 40 seconds அது நல்லா மேலே வந்துடும். ஸோ திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்த சைடும் 30 to 40 seconds வெந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒரு 4-5 பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் கடாய் கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தேன்னா அட் எ டைம் நீங்கள் வந்து 2-3 கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக 30 to 40 seconds போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்க ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்து 30 to 45 seconds வெந்தால் போதும். பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான செட்டிநாடு வெள்ளை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கார சட்னி தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ ஆல்ரெடி நான் கார சட்னி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், பார்க்காதவங்க அது பார்த்துக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் அதோட லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு அனுப்புங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.